இணையதளம் வந்து எனக்கு உண்மையிலே ஒரு முக்கியமான படம். ஏன்னா ஈரோடு மகேஷ் வந்து காமெடி பண்ணுவார், அண்ணன் நட்டினா சொன்னாங்க, டைமிங் சென்ஸு, அது எல்லாமே தாண்டி இதில் வந்து ஒரு கேரக்டர் ரோலாக நான் நிச்சயமாக நிற்பேன். ஏன்னா கணேஷ் வெங்கட்ராம் லீட் ரோல் பண்ணுறாரு, அதில் ஒரு கேரக்டர் ரோலாக நான் நிற்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த களம் அவ்வளோ அழகாக அமைச்சு கொடுத்துருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம் எஸ்வி முத்துராமன் ஐயாவை பற்றி நான் சொல்ல வேண்டியது, மகாத்மா காந்தியடிகள் ஒரு விஷயம் சொல்லுவார், எந்த மனிதன் மேலே பறந்து போக பறந்து போக அவருடைய கால்களை தரையிலே வைத்துக் கொள்கிறாரோ அந்த மனிதனுக்கு அடுத்தடுத்த சிகரங்களும் உயர்களும் எப்பொழுதும் இருக்கும். எஸ்பி முத்துராமனையா நான் நின்றுட்டு இருந்தேன், ஐயா காரில் வந்தாங்க, அவரே ட்ரைவ் பண்ணி வந்தாங்க, அதுக்கெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், அவரே ட்ரைவ் பண்ணி வந்தாங்க. செக்யூரிட்டி வந்து இங்கே நிறுத்தக்கூடாது, பின்னால் போய் நிறுத்தணும்னு நான் ஓடி வந்தேன். நீங்கள் என்ன நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு, உண்மையிலேயே என்ன சொல்லியிருந்தால் கூட நான் கோவப்பட்டிருப்பேன், எனக்கு நிறுத்தின என்ன அப்படின்னு நான் கேட்டிருப்பேன் அந்த செக்யூரிட்டிகிட்ட. ஒரு வார்த்தை கூட பேசலை, சிரிச்சுக்கிட்டே அப்படியே எடுத்துகிட்டு போய் கிரவுண்டுக்கிட்ட நிறுத்தினார். அந்த எளிமையும் பண்பும் இவரை விட இந்த திரை உலகத்தில் அவர் யாருமே இருக்காரு. என்னங்க இதெல்லாம் இவ்வளோ பெரிய லெஜன்ஸு, எவ்வளோ பெரிய லெஜன்ஸை கிரியேட் பண்ணவர், எவ்வளோ சிம்பிளாக இருக்காங்கிறப்ப நாமலாம் ஒரு தூசு. என்னை பொறுத்த வரைக்கும் நான்லாம் அந்த வீட்டு ஓரமாக இருக்கிற ஒட்டடம் மாதிரி நினச்சிக்கலாம். அப்புறம் நட்டி என்னெல்லாம் ஒரு நிக்கில என்ன சொன்னார், ஒரு பாம்பேயில் வந்து பாட்ஷா ஐயா இங்கே தான் மாணிக்கமாக ஆக்ட் பண்ணுறாரு. என்ன சிம்பிள்ங்க, அன்னைக்கு எங்கள் விஜய் டிவி ஷோக்கு வர்றாரு, நான் கார் எடுத்துகிட்டு கிளம்புறேன், ஆனால் எங்கேண்ணே அப்படிங்கிறேன், இந்த ஆஃபீஸ் போகிறேன் பிரதர், இந்த ஆட்டோ பிடிச்சி போயிடுவேங்கிறார். நான் அப்புறம் என் காரை பார்த்தேன், எரிச்சிடலாமா, இனிமேல் வச்சுக்கலாமா, இது இந்த இனிமேல் இந்த கார் நமக்கு அவசியமா, இந்த வாழ்க்கை அவசியமா, இந்த மனுஷனே இப்படி நடந்து போய் ஆட்டோவில் போகிறப்ப நாமலாம் அவர் ஆட்டோவில் போனோன்னா பின்னாடி ஓடி போகிறதா நியாயமாக இருக்கும், நம்ம பின்னாடி காரில் போகிறது நியாயமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் இது அருமையான குடும்பம், அந்த ஒர்க் பண்ணுற சூழல் வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தது. எல்லாத்தையும் தாண்டி வந்து கணேஷ் வெங்கட்ராம் சொன்ன மாதிரி ரொம்ப டெடிக்கேஷனான மனுஷன், எவ்வளோ டிப்ஸு தருவார். நான் ஹெல்த்தியாக இருக்கணும்னா எதையும் கேட்காமல் போண்டாவையும் பஜ்ஜியும் தின்னுக்கிட்டு, எனக்கு மிக்சர் தின்னுக்கிட்டு, ப்ரோ இதெல்லாம் சாப்பிடாதீங்க ப்ரோ, பச்சதுன்னா பொரியும் கடலையும் போட்டு சாப்பிடுங்க, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் ப்ரோ அப்படிம்பார். ஓகே ப்ரோன்ட்டு சந்தில் போய் சாப்பிட்டு வந்துடுவேன். நம்மளால முடியாது, நம்ம தமிழ்நாட்டில் பிறந்துட்டோம், ஈவினிங் போண்டா பஜ்ஜி சாப்பிடலன்னா செத்துருவோம் நம்மளாம். ஆரி காப்பி எடுக்கலான்னு போகிறேன், ஆரி சொல்கிறார் நான் காப்பிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கே காப்பி கொடுக்குறீங்களாங்க, எடுக்க போன கையை நான் எடுத்துக்கிட்டேன், என்ன மனுஷன் இந்த மனுஷனோட வாழ்ந்துக்கிட்டு நம்ம அப்படின்னு. காஃபி கப்பு, கப்புக்கு தான் எதிரியா, காஃபிக்கு எதிரி கிடையாது. ஓ அது அப்படி சொல்கிறாப்புல, அந்த மாதிரி ஒரு ஒரு எல்லாம் இந்த மாதிரி அறிவாளிகளாக இருக்கிறப்ப நம்ம விலகி போகிறது நமக்கு நல்லது. அதனால் ரொம்ப ஸ்வேதா மேனன் மேடம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸ்வேதா மேனன், ஏன்னா நம்ம எவ்வளோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு 100 பேர் இருப்போம், அவங்க வந்தால் இன்னொரு 50 பேரோடு தான் வருவாங்க. அவங்க அசிஸ்டண்ட்டு, அவங்க குக்கிங்கு, குக்கிங்க்கு ஒரு அசிஸ்டண்ட்டு, மேனேஜரு, மேக்கப் மேனு, இந்த முடியை சுருட்டுறதுக்கு ஒரு அம்மா, சுருட்டு எடுத்து விடுறதுக்கு ஒரு அம்மா, அப்புறம் அந்த முடியை சுருட்டின இடத்துல ஒரு பெருசாக ஹேர்பின் மாதிரி குத்து வாங்கி பாருங்கள் பொம்பளைங்களுக்கு, அதுக்கு ஒரு அம்மானு ஏக அவ்வளோ டைமுக்கு வர்றதுன்னா ஸ்வேதா மேனன் அவர்களை அடிச்சிக்கவே முடியாது. நம்ம 8 மணி ஷூட்டிங் சொல்லிடுவோம், திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்துடுவாங்க கரெக்டாக 8 மணிக்கு. அந்தளவுக்கு வந்தோடனே அது, ஆனால் அதுதான் நடிகைங்கிறது, என்ன ஒரு பர்ஃபார்மர்னு பாருங்கள். வந்தோடனே ஹாய் சங்கர், ஹாய் சுரேஷ் அப்படின்னு ரெண்டு பேரும் ஹக் பண்ணோடனே இவங்க ரெண்டு பேரும் ஹாய். அப்போ நான் ஒரு நாளாக உட்காந்துருப்பேன் கேனையை மாதிரி, என்ன ஹாய் ஊயின்னு வாங்க சீக்கிரம் அப்படின்னு போயிட்டே அப்படின்ட்டு போயிடுவாங்க மேடம். முதல் முதல் அண்ணன் இந்த கதையை சொன்னார், சங்கரன் சுரேஷன் என்று இந்த கதையை சொல்கிறப்ப நான் எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு, யார் யாரை பண்ணேன், கணேஷ் வெங்கட்ராம் லீட் ரோல் சூப்பர்னே, எனக்கு தெரிஞ்சு போலீஸுக்குனே வந்து அவங்க வீட்டில் பெற்றுட்ருக்காங்க தமிழ் சினிமாவில், அந்த மாதிரி ஒரு ஃபிட்டான ஒரு பர்சனாலிட்டி, நல்லா ஸ்மார்ட்டாக சூப்பர்ண்ணே அப்படின்னு. அடுத்து யார் நீங்கள் இந்த ரோல் பண்ணுறீங்க, ஓகேண்ணே சைபர் கிரைமில் ஸ்வேத், அடுத்து யார் பண்ணுறாங்க ஸ்வேதா மேனன் அப்படின்னு, படம் என்ன மாதிரி படம்னு கேட்டேன். படம் நல்லா 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 என்னையா எப்படி சொல்கிறேன், அவ்வளோ பெரிய நல்லா ஆர்டிஸ்ட்னு தெரியும் தான் கேட்டேன், என்ன மாதிரி சப்ஜெக்ட்னு. அப்புறம் சைபர் கிரைம் சப்ஜெக்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச மியூசிக் டைரக்டர் அருள் கரோலி, ஏன்னா அவருடைய அவர் வயலின் வாசிக்கிறதுக்கு நான் மிகப்பெரிய ஃபேன், அவ்வளோ அற்புதமான ஒரு திறமசாலியான இளைஞன். ஏன்னா இன்றைக்கி ஏன் சட்டைக்கு பட்டன் போடாமல் வந்தார் தான் எனக்கு அந்த ஒரு வருத்தத்திலே இருக்கேன் நான், அது ஒரு ஃப்ரீயாக இருக்குன்னு நினச்சிட்டு வந்திருக்கேன். அம்பி மிஸ்ஸாக சொல்லி அமைச்சிருக்காங்க இந்த மாதிரி ஸ்டைலில் போங்கன்னு சொல்லி, என்றைக்குமே கணவன் நல்லா தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் மனைவியினுடைய இது, அது தெரிஞ்சுங்க. அப்புறம் எடிட்டர் வந்து ரஜீஷ், எனக்கு ஏற்கனவே தெரியும் ரஜீஷனுடைய முதல் படம், அதுலேருந்து எனக்கு நல்ல பழக்கம். இவ்வளோ பேர் வந்து ஆத்மார்த்தமான வார்த்தைகளை சொன்னது வந்து எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. எல்லோரும் ஏன்னா ஒரு ஆடியோ லான்ச்சுன்னு வரப்போ எல்லோரும் இதழிலிருந்து நிறைய பேர் பேசுவாங்க, இதயத்துலேருந்து கொஞ்சம் பேர் தான் பேசுவாங்க. இன்றைக்கி மேடையில் இருக்கிற அத்தனை பேருமே இதயத்துலேருந்து பேசியிருக்கீங்க, அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தை நான் சொல்லி கேட்கணும்னு போட்டிருக்கேன். வாழ்த்துங்கள், வளர்கிறோம், நன்றி, வணக்கம்.